நடிகர் ரஜினிகாந்த் 70 வயதை கடந்த நிலையிலும் மிக சிறப்பான அடுத்தடுத்த இளம் இயக்குநர்களோடு இணைந்து சிறப்பான படங்களை கொடுத்துட்டு வராரு. ஜெயிலர் படம் கடந்த ஆண்டில் வெளியாகி மிக சிறப்பான வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் தீபாவளி பண்டிகையொட்டி அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆக இருக்கு. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் இணைந்துள்ள ரஜினிகாந்த் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்திபன் இயக்கத்தில் நடிக்கவிருந்தது குறித்து பார்த்திபன் தன்னுடைய சமீபத்திய பேட்டியில் வெளிப்படுத்தியிருக்காரு. மீண்டும் இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா, அதை பற்றி எல்லாமே விவரமாக சொல்லியிருக்காரு, வாங்க பார்ப்போம். அதாவது தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்க மகாராஜா பட ஸ்டைலில் ஒரு படத்தை ரஜினிக்கு கதை சொன்னதாக பார்த்திபன் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது நடிகர் ரஜினிகாந்த் பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் பாலிவுட் உள்ளிட்ட பல மொழிகளிலும் நடித்து ஏராளமான ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்துட்டு வராரு. இவரை இயக்க பல இயக்குநர்கள் வரிசையில் காத்திருக்கும் சூழலில் அவருக்கு சில இயக்குநர்களோடு இணைந்து பணியாற்றும் விருப்பம் தொடர்ந்து இருந்து வருது. இதை பல இன்டர்வியூகளிலும் ரஜினிகாந்த் வெளிப்படுத்தியதை பார்க்க முடியுது. தற்போது அடுத்தடுத்து இளம் இயக்குநர்களோடு இணைந்து படங்களில் பணியாற்றிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வகையில் கடந்த ஆண்டில் நெல்சன் திலீப்குமாரோடு இணைந்து ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தார். ஜெயிலர் படம் மிகப்பெரும் அளவில் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி படமாக மாறியது. இந்நிலையில் தன்னுடைய மகள் இயக்கத்தில் லால்சலாம் படத்தில் அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்திலும் நடிச்சிருக்காரு. இந்நிலையில் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் இணைந்திருக்காரு. 70 வயதை கடந்த நிலையிலும் மிகப்பெரிய உற்சாகத்தோடு அடுத்தடுத்த இயக்குநர்களோடு அடுத்தடுத்த படங்களை இணைத்து பணியாற்றிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்நிலையில் ரஜினிகாந்தோட தான் இணையவிருந்த படம் குறித்து நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் அவருடைய சமீபத்த பேட்டியில் வெளிப்படுத்தியிருக்காரு. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக ரஜினி தன்னுடன் இணைந்து பணியாற்ற விரும்பியதாகவும் இதையொட்டி அவருக்கு ஒரு கதையை நான் கூறியதாகவும் தன்னுடைய ஸ்டைலில் ரஜினியை இயக்க திட்டமிட்டிருக்கிறதாகவும் பார்த்திபன் தற்போது தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இடைவேளை வரை ரஜினிகாந்த் பழிவாங்க உள்ள நபர் குறித்து வெளிப்படுத்தாமல் தான் கதையை கூறியதாகவும் பழிவாங்கும் நோக்கம் மட்டுமே ரஜினியின் கண்களில் தெரியும் என்பதாக அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை ரஜினிகாந்துக்காக உருவாக்கியதாக பார்த்திபன் தெரிவிச்சிருந்தார். படையப்பா ஸ்டைலில் தான் ரஜினியை இயக்க விரும்பவில்லை என்றும் அவரை வித்தியாசமாக காட்ட நினைத்ததாகவும் பார்த்திபன் மேலும் குறிப்பிட்டிருந்தார். தற்போது விஜய் சேதுபதி நடிப்பில் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள மகாராஜா பட ஸ்டைலில் தான் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ரஜினிகாந்திற்காக கதை உருவாக்கி இருந்ததாகவும் பார்த்திபன் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அந்த படம் தவிர்க்க முடியாத காரணங்களால் எடுக்க முடியாமல் போனதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளோட கோலிவுட்டில் வளம் வருபவர் இயக்குனர் பார்த்திபன். வித்தியாசமான கதைக்களங்கள், வித்தியாசமான சுற்றுலர்கள், வித்தியாசமான பேட்டிகள், வித்தியாசமான படங்கள் என பார்த்திபன் மாஸ்காட்டி வந்த சூழலில் தற்போது அதிகமாக இவரை படங்களில் நடிகராக பார்க்க முடியுது. இயக்கத்திலும் அவ்வப்போது இணைந்து வித்தியாசமான கதைக்களங்களிலும் படங்களை கொடுத்துட்டு வராரு பார்த்திபன். அந்த வகையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக ரஜினியை வச்சு இயக்க அவர் மேற்கொண்டிருந்த கதை மற்றும் அதன் திட்டம் குறித்து தற்போது இவர் கூறியிருக்கிறது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு. மேலும் இப்போ ரஜினியை வச்சு அவர் படம் எடுப்பாரா என்றதும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் ரஜினி வச்சு மறுபடியும் அவர் படம் எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.